வேதாலயில் மாவட்ட காவல்படை மற்றும் மத்திய அதிரடிப்படை அணிவகுப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே வேதாலயில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை உத்தரவின் பேரில் ராமேஸ்வரம் டிஎஸ்பி தனஞ்சயன் முன்னிலையில் மாவட்ட காவல்துறையும் மத்திய அதிரடிப்படையும் இணைந்து அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பரமக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மூன்று இடங்களில் அணிவகுப்பு பேரணி நடத்தப்பட்டது. அவங்க வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லா முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை சூஸ் பண்ணி அதில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி பொறுத்து கம்யூனல் சென்சிட்டிவிட்டி, செக்யூரிட்டி தட்டு இருக்கிற ஏரியாஸ் அண்ட் டெரரிசம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ், அதோட சென்சிட்டிவிட்டி பொறுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டை சூஸ் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பர்டிகுலர் ஏரியா ஸ்டடி மாதிரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சென்சிட்டிவிட்டி படி ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வந்து கொஞ்சம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக ஹைப்பர் சென்சிட்டிவ் ஏரியாவாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் எஸ்பி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி டெய்லி ஒவ்வொரு ஏரியா சப்டிவிஷனாக சூஸ் பண்ணி ஒவ்வொரு சப்டிவிஷனில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸில் ஃப்யூச்சரில் இஷ்யூ நடக்கக்கூடிய இடங்கள்னு ஐடென்டிஃபை பண்ணி, இல்லைனா இப்போ ரீசெண்டாக இஷ்யூ நடக்கக்கூடிய இடங்கள்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அந்த மாதிரி பாயிண்டில் ஒரு ரூட் மார்ச் மாதிரி மார்ச் பண்ணுறாங்க. இது வரைக்கும் பரமக்குடியிலையும் ராம்நாட்லையும் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் டவுன் அண்டு ராமேஸ்வரம் டவுனில் இருக்கிற டெம்பிள் அண்ட் இங்கே வேதாலயில் ரெண்டு இடத்துல பண்ணியிருக்கோம். இதோட மெயின் பர்பஸ் வந்து அவங்களுக்கு இந்த ஏரியாவோட டோபோகிராஃபி புரிய வச்சு, இதோட லேண்ட் அமைப்பு, இதோட சோஷியல் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத புரிய வச்சு, இந்த இடத்துல ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குது, ஒரு க்ரைசிஸ் நடக்குது அப்படின்னா அதை இமீடியட்டாக அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகை செய்கிற மாதிரி, போலீஸ் சைட்லேருந்து என்னென்னலாம் இஷ்யூஸ் நடந்துட்டுருக்கு, என்னென்ன இஷ்யூஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த ஏரியாவோட அமைப்பு எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இமீடியட்டாக ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஸ்டடி மாதிரி வந்து சர்வே மாதிரி வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த வேதாலயை செலக்ட் பண்ணி இந்த மார்ச் பண்ணதுக்கான ரீசன், இப்போ ரீசெண்டாக அன்கோயிங்காக நிறையா ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கம்யூனல் சென்சிட்டிவ் அந்த ஆங்கிலேயே வச்சு கம்யூனல் இஷ்யூஸ் வேதாலயில் பர்டிகுலர் அது நடக்கலை. பட் இந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஸ்ரீலங்கன் பார்டரை ஷேர் பண்ணுறதுனால ஸ்ரீலங்காவிலிருந்து நியரஸ்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஏரியாஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதே மாதிரி அரிச்சல் முனை அண்டு வேதாலய தான், வேதாலயம் மரக்காயர்பட்டினம் தான் நமக்கு ரொம்ப நியரஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ அந்த மாதிரி இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கிற அதில் மார்ச் பண்ணுறது தான் அதோட மெயின். இந்த ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து லோக்கல் போலீஸ்லேருந்து என்ன ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்கீங்க? ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டி சம்மந்தமாக நம்ம வேதாலயன் மரக்காயர்பட்டினத்தில் கொஞ்சம் ரீசெண்டாக நிறையா ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். எஸ்பி சார் நாலேஜுக்கும் போயிருக்கு. இது வந்து ஒரு கோஆர்டினேட்டர் செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். பட் இது ஃப்யூச்சரில் தான் வரப்போகுது, இன்னொரு 1 or 2 months ஆகும். பட் இப்போதைக்கு அதோட ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அந்த செக் போஸ்ட்டில் வந்து போலீஸ் மட்டும் இல்லாமல் மரைன், கோஸ்டல் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்து, இன்னும் சில இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரோட ஸ்ட்ரென்த்தும் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் செக் போஸ்ட்டாக இருந்து ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வேதாலயில் அணிவகுப்பு நடத்தப்பட்டன. இதன் நோக்கம் சட்டவிரோதமாக கடத்தல் சம்பவத்தை கட்டுப்படுத்தவும், வேதாலய, தனுஷ்கோடி, அரிசல்முனை, மறிக்கப்பட்டணம் ஆகிய ஊர்கள் அருகாமையில் இலங்கை அமைந்திருப்பதால் எளிதில் சட்டவிரோதமாக பொருட்கள் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த காரணத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும், ஊர்களில் எளிதில் காவலர்கள் செல்வதற்கு வழிவகுக்கும் என்றார். மேலும் செக் போஸ்ட் அமைக்க பரிந்துரை செய்துள்ளோம் என்று கூறினார். காவல் அதிகாரிகள், அதிரடிப்படை அதிகாரிகள் உடன் இருந்தனர்.